கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்னைக்கு நண்பகல் 1:04 மணி அளவுல உயிரிழந்திருக்காரு. இந்த தகவலை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமா கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 அன்னைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னையில இருக்கிற தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. முதல்ல தனக்கு லேசான கொரோனா தொற்று தான் இருக்கு அப்படின்னும் குடும்ப உறுப்பினர்களோட நலன் கருதி தான் நான் என்னைய மருத்துவமனையில தனிமைப்படுத்திக் கொள்ள போறேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்களே வீடியோ ஒன்ல பேசி அதை சமூக வலைதளத்திலும் பதிவிட்டிருந்தாரு. இதுக்கப்புறமா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவரோட உடல்நிலை திடீர்னு கவலைக்கிடமா மாறுச்சு. அப்போ இருந்தே கடந்த 40 நாட்களுக்கும் மேலா எஸ்பிபி அவர்கள் உயிர்காக்கும் கருவிகளோட தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறாரு. இந்த தகவல் தெரிஞ்சதுமே அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல திரைத்துளை பிரபலங்களும் எப்படியாவது எஸ்பிபி குணமடைஞ்சு பிழைத்து வரணும் அப்படின்னு மனமாற பிரார்த்தனை பண்ணாங்க. கூட்டு பிரார்த்தனையின் பலனா எஸ்பிபி அவர்களோட உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம அப்போ அப்போ எஸ்பிபியோட உடல்நிலை பற்றி அவரோட மகன் எஸ்பிபி சரண் ரசிகர்களுக்கு தெரிவிச்சும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில சமீபத்துல எஸ்பிபி அவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் அப்படின்னு வந்து ரசிகர்கள் பலரையும் உற்சாகப்படுத்துச்சு. கடந்த செப்டம்பர் 22 அன்னைக்கு கூட எஸ்பிபி சரண் அப்பாவோட உடல்நிலை இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு, மருத்துவமனையை விட்டு சீக்கிரமே வீடு திரும்பணும் அப்படின்ற ஆவல்ல அப்பா இருக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட ரசிகர்களும் ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சாங்க. இந்த நிலையிலதான் நேத்து சாயங்காலம் திடீர்னு எஸ்பிபி அவர்களோட உடல்நிலை கவலைக்கிடமா மாறினதா தகவல் ஒண்ணு வெளியாச்சு. இந்த தகவலை மருத்துவமனை நிர்வாகமும் அறிக்கை ஒன்ன வெளியிட்டு உறுதிப்படுத்தினாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, எஸ்பிபி அவர்களோட மூளையில திடீர்னு இரத்த கசிவு ஏற்பட்டதன் காரணமா அவரோட உடல்நிலை இப்ப ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த செய்தி அவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரும் இடியா இறங்குச்சு. அப்போ இருந்தே ரசிகர்கள் பலரும் எஸ்பிபி அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நடிகர் கமல்ஹாசன், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக தலைவர் பிரசாத்தும் மருத்துவமனைக்கு நேரில் போய் நலம் விசாரிச்சாங்க. இதுக்கிடையில தான் எஸ்பிபியோட உடல்நிலை தொடர்ந்து மோசமாவே இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் சொல்லுமாறு மருத்துவர்கள் இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில இருந்தே மருத்துவமனையில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாங்க. எஸ்பிபி அவர்களோட மனைவி சாவித்ரி, மகன் சரண், மகள் பல்லவி, சகோதரி எஸ்பி சைலஜா இவங்க எல்லாருமே மருத்துவமனைக்கு விரைந்தாங்க. இந்த நிலைமையிலதான் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிற்பகல் 1:04 அளவுல உயிரிழந்ததா தகவல்கள் வெளியாச்சு. இந்த தகவலை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கூறியிருந்தாரு. ஆந்திர மாநிலம் நெல்லூர்ல பிறந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வயது 74. 16 இந்திய மொழிகள்ல 40,000 அதிகமான பாடல்களை பாடி சாதனை பண்ண மாபெரும் கலைஞர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். எதிர்காலத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய கலைஞர் நமக்கு கிடைப்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இசையை ரசிக்கிற ஒருத்தருக்குமே எஸ்பிபி அவர்கள் மறைந்த இந்த நாள் ஒரு கருப்பு தினம்தான்.